மச்சா. டேய் என்ன ஆச்சு? கண்ணாடியில் பார்க்கும்போது ஒரு முடி நினைச்சிருந்தான். ஐயையோ, வயசு அடிச்சோடு எவ்வளோ பதட்டப்படுவேன், எவ்வளோ துடிப்பேன். எல்லாம் நினைச்சு இதெல்லாம் சுருங்கி மொத்தமாக அப்படிதான் தெரியுது. மூஞ்சி எனக்கு மறந்துருச்சுடா. அந்த உருவம், அந்த சிரிப்பு சத்தம், ஐயோ. It's a kind of disorder. மோனோஃபோபியா, சிந்தனை குழப்பம், மனச்சிதைவு. மனங்கிறது ஒரு கருத்து கட்டமைப்பு. சிந்தனை, செயல், உணர்ச்சி, இந்த மூணும் ஒரே நேரத்தில் ஒட்டு மொத்தமாக ஆக்டிவாக இருக்கு. அது ஒன்னோட ஒன்று சண்டை போட்டுக்கிட்டு, கோச்சிக்கிட்டு, தனித்தனியாக கட்சி ஆரம்பிக்கிற மாதிரி செயல்படுறப்ப தான் சிந்தனை குழப்பம் வர ஆரம்பிக்கும். தூங்காம உட்காண்டிருக்கிறப்ப யாரோ பக்கத்தில் பேசுகிற மாதிரியே இருக்கும். திரும்பி பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்க, ஆனால் இவருக்கு மட்டும் கேட்கும். மேஜிக் லைட்ஸ் எல்லாம் மேலே படுற மாதிரி தோணும். உடம்புல பூச்சி உருது, கீழே இருந்து மேலே போகுது, கண்ணு முன்னாடி யாரோ நிற்கிறாங்க, உருவம் ஒன்று தெரியுதுன்னு நிறைய ஃபீல் பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் தே ஈவன் ஃபைட் வித் இட். அது அவருக்கு உண்மை, நிஜம். இதெல்லாம் கேட்டு நீங்கள் பயந்துடாதீங்க. இவருக்கு இப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜ் தான். இப்போதைக்கு மெடிசன் எடுத்துக்கிட்டோம். ஆனால் அவரை எப்பயுமே சந்தோஷமான மனநிலையில் வச்சுக்கோங்க. தனியாக மட்டும் விட்டுறாதீங்க. அந்த ஃப்ளாட்டுக்கு போனால் தான் ப்ராப்ளம்னா அவாய்ட் பண்ணுங்க. அவரோட கவனத்தை திசை திருப்புங்க. அவர்கிட்ட விஷயத்தை கன்வே பண்ண வேண்டியதானே.
அவன் மேல அவருக்கு பயங்கர அஃபெக்ஷன். சுந்தர் ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிடுவாருடா. டைரக்டர் ரொம்ப பிஸியோ? என்ன அஸ்வின், உங்க ஆள் கதை எழுதுறாரா இல்ல கதையோட வாழ்றாரா? ஃபோன் பண்ணா ஸ்விட்ச் ஆஃப், பெல் அடிச்சாலும் ரெஸ்பான்ஸ் இல்ல. கார்த்திகா, அப்படின்னா அவன் உங்க வீட்டுக்கும் வரலையா? என்னாச்சு அஸ்வின்? இவ்வளவு நடந்திருக்கு. முன்னாடியே சொல்லியிருந்தா நம்ம பக்கத்துல இருந்து பாத்திருப்பேன்ல. இப்ப எங்க போய்? விக்கி அப்பா, அங்கிள் பைக் பஞ்சர் ஆயிடுச்சு, இன்னும் போகல. போயிட்டு கால் பண்றேன் அங்கிள். யோசிக்க வேணாம் அஸ்வின், போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடலாம், நாமளும் போய் தேடலாம்.